Hi US, welcome back to my channel. என்னோட சேனல்ல போட்ட वीडियोसலாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இனி நான் என்ன வீடியோ போடலாம்னு யோசிச்சி ஒரு சமையல் குளத்துல இறங்கலாம் அப்படி சொல்லிட்டு முதல்ல ஒரு காபி போடலாம் அப்படி சொல்லிட்டு ஒரு டல்கோனா காபி ஒன்னு ரெடி பண்ணேன். சூப்பரா வந்திருக்கு. அந்த டல்கோனா காபி ரெடி பண்ணிட்டேன். சூப்பரான வீடியோ ஷூட் பண்ணிட்டேன். ஆனா அந்த டல்கோனா காபி எண்ட்ல பாத்தீங்கன்னா டல்கோனா காபியா வரல. டல்கோனா காபி வந்து எப்படி இருக்கும்? டல்கோனா காபி குடிச்சிருக்கீங்களா? குடிச்சிருப்பீங்கல்ல, ரொம்ப பிடிச்சிருக்கும்ல. எப்படி இருக்கும்? க்ரீம் மேல இருக்கும். அந்த மேல் பிரவுன் கலர் காஃபி க்ரீம் வந்து மேல இருக்கும், பால் கீழே இருக்கும். என்னோட டல்கோனா காஃபியில் க்ரீம் உள்ள போயிட்டு மேலும் என்னடா பண்ணுறது, இதை வேறு நம்ம ஷூட் வேறு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாத்தையும் நவுத்தி அந்தாண்ட வச்சுட்டு நம்ம எப்படி டல்கோனா காஃபி போட்டோங்கிறத நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நம்ம சொல்லிடுவோம், அவங்க புரிஞ்சுப்பாங்க அப்படின்ட்டு நான் அதெல்லாம் நவுதேஷ் நான் வந்துட்டேன். சாரி. ஓகே கைஸ், மனசு தளரவே விடக்கூடாது. ஓகேவா? கண்டிப்பாக ஒரு நாள் டல்கோனா காஃபி போட்டு உங்களுக்கு காட்டுவேன். அதையும் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் எனக்கு ஃபீட்பேக்கை அனுப்புவீங்க பாருங்கள். அவ்வளோ சூப்பரான டல்கோனா காஃபி ரெடி பண்ணுவோம். என்றைக்குமே நமக்கு என்ன தெரியுதோ அதான் செய்யணும். புரியுதா? நமக்கு தெரிஞ்சது பியூட்டி டிப்ஸு. நம்ம பியூட்டி டிப்ஸ்லே சூப்பர் சூப்பரான டிப்ஸ்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் நம்ம சொல்லிகிட்ருக்கோம், போட்டு காட்டிகிட்ருக்கோம், டெமோ காட்டிகிட்ருக்கோம். லைவாகவே நான் எல்லாமே உங்களுக்கு நான் அப்ளை பண்ணி காட்டுறேன். நம்ம அதுவே அந்த லைன்லேயே போகலாம். ஓகேவா? இந்த டல்கோனா காஃபி நான் மறக்கவே மாட்டேன் வாழ்க்கையில். ஓகே, அந்த டல்கோனா காஃபி ரெடி பண்ணும் போது நம்ம கடையிலேருந்து ஒரு ஃப்ரெண்டு வந்தாங்க, இந்த மாதிரி என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டாங்க. டல்கோனா காஃபி ரெடி பண்ணப்பா அது ஃப்ளாப் ஆகிடுச்சுப்பா, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னு சொன்னேன். அவங்க சொன்னாங்க, இதுக்கு ஒரு நேம் வச்சு போட்டு விட்ருங்க மேம் அப்படின்னாங்க. இதை போடனே என்னை அடிச்சிருவாங்க, எல்லோரும் சேர்ந்து எல்லோரும் அடிச்சிருவாங்க, வேண்டாம் நம்ம போட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் டல்கோனா காஃபி போட்டு அந்த கதையை உங்ககிட்ட நான் சொல்லிடலாம் அப்படின்ட்டு தான் பப்பா நான் அவங்கள்ட்ட சொல்லிகிட்ருக்கேன். இதுதான் உண்மை நடந்தது. டல்கோனா காஃபி சுத்தமாக எனக்கு வரவே இல்லை, அதுதான் உண்மை. வேண்டாம், வச்சிருப்பா, அங்கேயே வச்சிரு. அந்த டல்கோனா காஃபி உங்கள்கிட்ட காட்டணுமா? கேட்ட வேண்டாம், வச்சிரு. ஓகே, அந்த டல்கோனா காஃபி காட்டினா அவ்வளோதான். அது டல்கோனா காஃபியே எல்லோரும் மறந்துடுவீங்க, ஸோ அதனால் அது வேண்டாம், அதை விட்டுடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கவலைப்படக்கூடாது. ஓகேவா? இனிமே எதை பற்றியுமே நம்ம கவலைப்படக்கூடாது. ஸோ டல்கோனா காஃபி மறந்துடுவோம், நான் போட்ட டல்கோனா காஃபியும் மறந்துடுவோம். ஓகேவா? உங்கள்கிட்டையும் நான் இப்போ காட்டில் நான் சொல்லியிருக்கேன், டல்கோனா காஃபி இப்படி போட்டேன் இப்படி வந்துச்சு அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். மீன் சூப்பரான காஃபி போட்டு உங்களை நான் கண்டிப்பாக காட்டுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இப்போ நான் இந்த ஸ்டோரி அதோட நான் முடிச்சுட்டு நான் கிளம்புறேன். இந்த டல்கோனா காஃபி எடுத்து முதல்ல தூக்கி எரிஞ்சிடுறேன். ஏன்னா எங்கள் வீட்டில் உள்ளவங்களாம் வந்தாங்கன்னா என்னை அடி பின்னி எடுத்துருவாங்க, ஸோ அது முன்னாடி நம்ம ரிமூவ் பண்ணிடணும். இப்போ நான் கிளம்புறேன். மீண்டும் நாளைக்கு புத்தம் புதிய வீடியோவில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவோடு தான் உங்களை நான் இனிமேல் சந்திப்பேன். ஓகேவா? மீண்டும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் நித்யா. அப்புறம் ஒருத்தவங்க கேட்டுருந்தாங்க, உங்கள் ஊர் என்னங்க ஊர் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் ஊர் தேருக்கு புகழ்பெற்ற திருவாரூர்.